இன்றைக்கி மிருதுவான மசாலா சப்பாத்தியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கேரட் வெள்ளரிக்காய் மாதுளம்லாம் போட்டு செஞ்ச ஒரு ரைத்தாவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல மாவு பிசைகிறதுக்கு 2 கப் கோதுமை மாவும் தேவையான அளவு உப்பு 2 தேக்கரண்டி எண்ணெயும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கோங்க. இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை 6 உருண்டைகளாக பிரித்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மாவு போட்டு எப்பயும் போல் சப்பாத்தி மாவை ரவுண்டாக திரட்டிட்டு நடுவில் கொஞ்சம் எண்ணெய், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த மாதிரி மேலே பூசி விட்டுருங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாவை 4 மடிச்சிட்டு திரும்பவும் கொஞ்சம் மாவு போட்டு இதை சப்பாத்தி மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் திரட்டிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கருஞ்சீரகத்தை தூவி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக எள் பொடியாக நறுக்கின பூண்டு கூட சேர்த்துக்கலாம். மேலே லைட்டாக அழுத்தி விட்டுட்டு இந்த சப்பாத்தியை சூடான கல்லில் ஃபியூ செகண்ட்ஸ் 2 பக்கமும் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா வெண்ணெய் போட்டு சமைச்சிக்கோங்க. இப்போ மசாலா சப்பாத்தி தயாராகிடுச்சு. அடுத்து ரைத்தா செய்கிறதுக்கு 1 கிண்ணத்தில் ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இது கூட தேவையானது உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், சர்க்கரை, ஆரிகானோ சேர்த்து இதை நல்லா கலந்துட்டு இதோட பொடியான அறுக்கின வெங்காயம், பொடியான அறுக்கின வெள்ளரிக்காய், துருவின கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி, எலுமிச்சை சாறு சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு மாதுளம் பிடிக்கும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த ரைத்தா சப்பாத்தியும் டோஸ்டட் பிரெட் கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.